அப்புங்கிறது நம்ம வந்து குழந்தை பசங்களை சொல்கிற இது. இந்த அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போல நான் பாராட்டணும்னு ஏன் விரும்புகிறேன்னா, ஒரு என்னுடைய பார்வையில் சண்டை நடிகராக இருந்த இவர் ஒரு கதாநாயகனாக மாறியிருக்கார். அதாவது ஒரு துணை நடிகராக வந்த ரஜினிகாந்த் எப்படி வில்லனாக இருந்து அப்புறம் கதாநாயகனாக மாறினாரோ, அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. நான் வந்து இது வந்து ஐஸ் வைக்கணுங்கிறக்காக சொல்லவே இல்லை. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நடிகராக வர்றதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த கதைகளை கேட்டு இதே மாதிரி செஞ்சாரும் நிச்சயமாக நல்லதாக வரும். அதேமாதிரி டைரக்டருடைய முயற்சியும் பாராட்டணும். ஏன்னா அதாவது எப்படி என்கவுண்டர்கள் உருவாகுது, எப்படி போலீஸ் அதிகாரிகள் வந்து சில நேரங்களில் நல்லவராக இருக்காங்க, சில நேரங்களில் கெட்டவர் இருக்காங்களே. இந்த போலீஸ் அதிகாரி அணிச்ச தேனப்பை வந்து கடைசியில் நல்லவனானார். ஆனால் அவர் முதல்ல வந்து மந்திரியோட சேர்ந்து எவ்வளோ தப்பு பண்ணுறாருங்கிறது தெரியுது. ஒரே போலீஸ் அதிகாரி வில்லனாகவும் காமிச்சிருக்காரு, நல்லவனாகவும் காமிச்சிருக்காரு. அதேமாதிரி இந்த ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு வெள்ள விளையாடுனு ஒரு கதாநாயகியை பிடிச்சதும் ஒரு கிளுகளை பார்த்து தான் இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது சினேகம் மாதிரி இருக்காங்க. அதனால் நல்ல இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு நல்ல கருத்துக்கள் மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. போர் அடிக்கலை. நான் பல படங்களில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தூங்கிடுவேன். இந்த படத்தில் அப்படி சூழ்நிலை ஏற்படலை. ஏன்னா எப்படி அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் டைரக்டர் கொண்டு போயிருந்தார். டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதாநாயகனுக்கும் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் சேரனுடைய சின்ன வயசு தோற்றம் இருக்கு இவருக்கு. அதனால் இவரும் பின்னாடி நல்ல நடிகரவருக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல அதாவது ஃபீலிங்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் ஷார்ட் ஓடும் சார். கொசு கடையிலாம் தூக்கமாக வரும். அவங்க அப்பா விடாமல் டேஸ்ட் பண்ணி இல்லை நல்ல அந்த தெரியல அந்த அப்பா அபிமா சாரோட சொன்னேன் அப்படியே. சரி சரி, அதான் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை. அப்பா அப்போ 8 அடினா அவர் 12 அடி தாண்டுவார். அதாவது இந்த படத்தில் வந்து நல்ல வேலை வாங்கிருக்கீங்க, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் ஒரு உண்மை. நல்ல பின்காலத்தில் ஒரு பெரிய கதாநாயகன் வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை, நான் ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டேன். இல்லை இல்லை, அதான் நீங்கள் இல்லை அப்போ வந்து அதான் இப்போ வர்ற படம் அதை தேவையில்லாமல் வந்து ஒருவேளை திணிச்சிட்டாரோ அந்த அம்பேத்கர் சேகுவாரா அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணேன். அவர் இல்லை சரியாக அதை கரெக்டாக நான் பூத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அந்த மாதிரி ஒரு சாதிக்கு எதிரான விஷயங்கள் ஆணவக்குலைங்கிற கூட லைட்டாக காமிச்சிருக்காரு. அதை ஒன்று பெருசாக ஓப்பனாக சொல்லாமல் ஆணவக்குலைங்கிறது ரொம்ப மறைமுகமாக காமிச்சிருக்காரு. சில படங்களை அப்படி தான் சொல்லணும். ஆணவக்குலைகளை வந்து நேரடியாக சொல்லணும்னு வச்சுங்க, நிறைய பேர் ஏற்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் வந்து